எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியான ஸ்டெப் ஃபாலோ பண்ணி எப்படி ஒரு ரோஸ் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து நம்ம ஸ்குரில் போடுவோம் இல்லையா, அதை ஓவல் ஷேப்பில் போட்டுட்டு அந்த ஸ்குரிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலகம் மாதிரி எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம பிரான்ச் எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இது சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். நார்மல் ரோஸ் ஒரு பெரிய ரோஸ் வந்து ட்ரா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அங்கங்கே எனக்கு வந்து பெட்டல்ஸ் எங்கெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ அதை மட்டும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல எப்போவுமே அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபில் பண்ணிக்கிட்டே ட்ரா பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான டைம் எடுக்கும். அண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தேவையை கரெக்ஷன் தேவைப்பட்டாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் லைட்டாக வந்து ஷேடிங் மட்டும் பண்ணுறேன், எனக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு நான் லீவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள லைன்ஸ் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான், கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக பண்ணுறப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷேடிங் எல்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா, நான் உள்ளே இருக்க பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டார்க்கன் பண்ணிவிட்டு அவுட்டர் பார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்கர் ட்ரா பண்ணுறேன். பிகாஸ் வந்து நம்ம அவுட்டர் வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இன்னர் பார்ட்டில் வந்து திக்காக பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ஈவனாக தெரியும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து இன்னர் பார்ட்டை லைட் பண்ணிவிட்டு அவுட்டர் பார்ட்டை மட்டும் வந்து நல்லா டார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்குரில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த ஸ்குரிலேருந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலகம் மாதிரி லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி வந்தால் போதுமானது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ தான் அந்த ரோஸோட சென்டர் பார்ட் மாதிரி அது லுக் வந்து அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த திலகத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி நம்ம லோட்டஸ்க்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெட்டல் ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலே வந்து நார்மலாக வந்து ஒரு பெண்டான ஒரு பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டர் பார்ட்டை வந்து கடைசியாக ஃபில் பண்ணுங்கள். பண்ணி முடித்ததுக்கப்புறம் நார்மலாக ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் ட்ரா பண்ணுவீங்க இல்லையா, ஸோ பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு பெருசாக நல்லா கவர் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணுங்கள் போதுமானது. ஸோ இவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப் தான் ரோஸ் ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போதுமானது. ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்குரில் கரெக்டாக போட்டுருவோம், பட் பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக வராமல் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேரி அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, பெட்டல்ஸ் இப்படி தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட இந்த பெட்டல்ஸோட அவுட்டர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷேட் பண்ணி டார்க்கன் பண்ணிங்க அப்படின்னா ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.